வெல்கம் டு நீவி மேக்ஸ் கிளாஸ். ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸசைஸ் 5.1, அதாவது 8th மேக்ஸ் 3rd டேர்மில் 5.1 8th சம் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஷின் என்னென்னா, கன்சிடர் தட் யூ ஆர் கோயிங் டு பை த டாய்ஸ் தட் ஆர் கிவன் பிலோ இன் த ப்ரைஸ் லிஸ்ட். ப்ரைஸ் லிஸ்ட் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் யுவர் கம்பேரிசன் ப்ரைஸ் சார்ட் டேபிள் அண்ட் ஃபைண்ட் வேர் வில் யூ கெட் த பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் ஹவு மச் யூ சேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே ஒரு ப்ரைஸ் சார்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ரெண்டு ப்ரைஸ் மார்ட், ரெண்டு கடை இருக்குது, ஷாப் இருக்குது. ஒன்று வந்து கோல்டன் டாய்ஸ், இன்னொன்று வந்து டாய்ஸ் அண்ட் ரேடர்ஸ் மார்ட். ஓகேவா? அங்கே வந்து நாலு விதமான டாய்ஸ் வந்து விற்கிறாங்க. ஒன்று டெடி பியர், அண்ட் ஒன்று வந்து டெட்ரோ மீனோ பிளாக்ஸ், அடுத்தது ஸ்பேஸ் ஷட்டிலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் டாய், அடுத்தது த்ரோ பால். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஒரிஜினல் ப்ரைஸ், இதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு ஷாப்புக்கும் ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எதில் உள்ள கொடுத்துருக்கிறது வந்து பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டெசிமல் நம்பரில் வரும், அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்து கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்முக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறது டெடி பியர் எடுத்துக்கிறேன். ஸோ டெடி பியரோட ஷாப் ஒனில் எப்படி இருக்குது, அதோடய ப்ரைஸு ஆஃபர் போக எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1699. ஓகேவா? ஸோ இதில் 45% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்போ 45% 1699 × 45/100. ஓகே, இதை நான் 5 டேபிள் அடிச்சுன்னா 9 டைம்ஸ் ஆகிடும், இது 20 டைம்ஸ் ஆகிடும். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 99 = 81, ரிமைனிங் 8. 99 = 81, ரிமைனிங் 8 ஓட ஆட் பண்ணால் 89, ரிமைனிங் 8. 69 = 54, 54 ஒரு 8 நமக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது 54 6 அப்போ 62 வரும், ரிமைனிங் 6. 192 9 1 20 இருக்குது. ஸோ நான் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறாங்க, இதை 2 பிரிச்சுட்டு 1/10 எடுத்துக்கிறேன் அடிக்கிறதுக்காக. ஸோ இதை அடிச்சிட்டேன்னா 7 2 14, ரிமைனிங் 1 6 2 12, அப்போ 4 2 8, ரிமைனிங் 1 5 2 10, 0.11 1 போக அப்போ ரிமைனிங் வந்து 0.5 வரும். ஓகேவா? இதை டிவைட் பை 10. அப்போ ஃபர்தராக இதை வந்து 10 டிவைட் பண்ணும்போது 7 6 4 5.5 வந்துடும். ஓகேவா? சாரி, 10 டிவைட் பண்ணும்போது 7 6 4 0.55 வந்துடும். ஓகேவா? இதுதான் ஷாப் ஒன்றுக்கான ப்ரைஸ் நமக்கு. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ 0.5 வந்துட்டதுனால நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா 765 மாறிடும். ஓகே, இது ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போ வந்து டிஸ்கவுண்ட்டு நமக்கு வந்து 765. ஸோ இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1699 765 நான் மைனஸ் பண்ணுறேன். பண்ணேன்னா 169 765 பண்ணேன்னா இது 4 3 16. அப்போ பாரம் வாங்க போது அப்போ 3 6. ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ வருது, 934 வருது. அடுத்தது வந்து ஷாப் 2, இதுதான் இதோட ப்ரைஸு. அடுத்தது ஷாப் 2க்கான ப்ரைஸ். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1798. ஸோ இதுக்கு ஆஃபர் வந்து 53%. ஸோ 1798 × 53% = 53/100. இது வந்து 53 அடிக்கிறது கஷ்டம், ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1798 × 53 பண்ணோம்னா 8 3 24, ரிமைனிங் 2. 9 3 27 29, ரிமைனிங் 2. 7 3 21, 2 23, ரிமைனிங் 2. 1 3 3, அப்போ 5 3 9 4. அடுத்தது 8 5 40, ரிமைனிங் 4. 9 5 45 49 ஆகிடும், 4. 7 5 35 39, ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ 1 5 5, அப்போ 3 ஆட் பண்ணால் 8. அப்போ 4 9 12 1 15 1 9. ஓகே, அப்போ 9 5 2 9 4 டிவைடட் பை எவ்வளோ வேணும், 100. ஸோ 100 வந்துட்டால் ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 9 5 2 9 4. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 953. ஓகே, ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட் நம்பர். இப்போ நம்மளோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, 1798 953 நான் மைனஸ் பண்ண போகிறேன். பண்ணால் 1798 953 மைனஸ் பண்ணால் 5 4, இது பாரோ வாங்கிப்போம், அப்போ 8. அப்போ 845 ரூபாங்கிறது தான் ஷாப் ஒன்னோட ஷாப் 2க்கான ப்ரைஸ். ஓகேவா? ஓகே, ஷாப் 2, சாரி ஷாப் 2 முடிஞ்சாச்சு. ரெண்டாவது டாய்ஸ்க்கான இது டெட்ரோ மீனோ பிளாக்ஸ்.
டெட்ரோமினோ பிளாக்ஸ். ஸோ இதனால் இதில் கொடுத்துருக்க ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1150. ஓகே, 30% ஆஃபர் கொடுத்துருக்கான். இதுக்கு கொடுத்துருக்க ஆஃபர் 30%. அப்போ 1150 இன்ட்டு 30 டிவைடட் பை 100. ஸோ இந்த ஒரு 00 கேன்சல், இந்த ஒரு 00 கேன்சல், அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். 5 3 15 ரிமைனிங் 1 3 3 4, அப்போ 345. ஸோ இதுலேருந்து நம்ம 300 இது ரவுண்ட் ஆஃபாக வந்துட்டனால அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ 1150 இந்த 345 வந்து டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1150 345 பண்ணிங்கன்னா, ஸோ 10 இதை பாரோ வாங்கும் போது 4 மாறிடும், அப்போ 5 இது 0, இது பாரோ வாங்கும் போது 0 ஆகிடும். அப்போ 7 7 1 8 805 ரூபா. ஓகே, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 805. இது வந்து ஷாப் 1க்கானது. ஓகே, அடுத்தது ஷாப் 2க்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஷாப் 2ல ஷாப் 2க்கான ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1003. ஓகே, இதில் வந்து கொடுத்துருக்க ஆஃபர் வந்து 25% ஆஃபர் கொடுத்துருக்கான். ஸோ 1003 × 25 / 100. இது 2500 அடித்தோம்னா 1/4 தெரியும். ஸோ இதை வந்து 4 டேபிளாலே அடிங்க. 1003னா எவ்வளோ வரும், 4 2 8, அப்போ 2 ரிமைனிங்கு 20 இருக்கும். 20 ஒரு 5 டைம்ஸ் வருமா, 20 எவ்வளவு 5 டைம்ஸ். ஓகே, அப்போது இன்னொரு 0 போட்டுக்காங்க, 30. அப்போ 7 4 24 வரும், 28, அப்போ 5 வரும், ரிமைனிங் 2 இருக்கும் போது. ஓகே, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணனா எனக்கு 251 வந்துடுது. ஸோ ஒரிஜினல் அமௌண்ட் என்ன, 1003 251 நான் மைனஸ் பண்ணுறேன். இப்போ 1003 251 மைனஸ் பண்ணனா, இது 2 இது 10 பார் வாங்கும்போது 9 இது 0 ஆகிடும். அப்போது 5 இது இருந்தால் 752 ரூபா, எவ்வளவு 752 தான் ஷாப் 2க்கான ப்ரைஸ். ஓகே, அடுத்தது தேர்டுக்கான இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டாய், ஸ்பேஸ் ஷட்டலுக்கு தேவைப்படுற கன்ஸ்ட்ரக்ஷன் டாய். ஸோ இதுக்கு கொடுத்துருக்க ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஷாப் 1ல் கொடுத்துருக்கிறது வந்து 3650. ஆஃபர் வந்து 45% கொடுத்துருக்கான். ஆஃபர் 45% ஆஃபர் கொடுத்துருக்கான். ஸோ 3650 × 45 / 100. ஓகே, இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணணும்னா 3650 × 45 5 5 25 ரிமைனிங் 2 6 5 30 32 ரிமைனிங் 3 இருக்கும். 3 5 15 இது 18. ஸோ 5 4 22 5 4 26 4 24 26 ரிமைனிங் 2 4 3 12 2 14. அப்போ 5 2 8 6 14 1 5 6 1. ஓகே, என்ன வருது, ஓகே என்ன வருது, 1 6 4 2 5 / 10 இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி 10 டிவைட் பண்ணும்போது 1642.5 மாறிடும். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணேன்னா 1643. ஸோ தான் ஷாப் 1க்கான ப்ரைஸ். ஓகே, அடுத்தது ஓகே ஷாப் 1க்கான ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து ஒரிஜினல்லேருந்து இது மைனஸ் பண்ணணும். ஸோ 3650 1643 நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போது 3650 1643 நான் மைனஸ் பண்ணேன்னா 7 மாறிடும். இது பாரோ வாங்கும் போது 4, அப்போ 0 இது 0, அப்போது இது 2007. ஸோ இதுதான் ஆஃபர் போக நமக்கு உள்ள ப்ரைஸ். இது ஷாப் 1க்காக உள்ளது. அடுத்து ஷாப் 2க்கு நமக்கு கொடுத்துருக்க ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3499. இதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கிறது வந்து 47% கொடுத்துருக்கான். ஸோ 3499 × 47 / 100. ஸோ இது அடிக்கிறது கஷ்டங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 499 × 47 9 7 63 சரி, ரிமைனிங் 6 9 7 63 6 அப்புறம் 969 ரிமைனிங் 6 7 4 5 4 6 7 4 28 ஒரு 6 34 வரும். அப்போ 3 7 3 21 ஒரு 3 24. ஓகே, இப்போ வந்து 4 டேபிள், 9 4 36 ரிமைனிங் 3 9 4 36 39 ரிமைனிங் 3 4 4 16 ஒரு 3 19 ரிமைனிங் 1 4 3 12 1
13. Okay, இப்ப ஆட் பண்றோம் 3 5 remaining 1 14 remaining 1 14 remaining 1 6 1. So 16 44 53 divided by 100. Okay, va? Ab 100 vanda rendu number thalli pulli veinga vachinga 539. So the round off panna na 1645. Okay, va? So original amount enna 3499 minus 1645. இதை வந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 3499 1645 மைனஸ் பண்ணேன்னா இது 4, இது 5, இது பாரம் வாங்கினா 2 ஆகிடும். அப்போ உங்களுக்கு 4 8 அப்போ 1. இதில் எவ்வளோ இதோட ப்ரைஸ் வந்து 1854 ரூபா. ஓகேவா? ஸோ இதாவது லாஸ்ட் டாய் என்னென்னா த்ரோபால் சொல்லியிருக்காங்க. த்ரோபால் ஷாப் 1ல எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஷாப் 1ல இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னென்னா 710. ஆஃபர் வந்து 18% கொடுத்துருக்கான். 18% ஆஃபருங்கும் போது 710 × 18/100. ஓகே, ஸோ ஒரு ஜீரோஸ் கேன்சல் பண்ணேன். இதை 2 டேபிளால் அடிச்சுன்னா எனக்கு வந்து 9 2s are 18, 5 2s are 10. ஓகே, ஸோ 7 9s are 9, 7 9s are என்ன வரும், 63 டிவைடட் பை 5 ஆல் அடிக்கிறேன். ஸோ 1 டைம் ரிமைனிங் 1 13, அப்போ 2 ரிமைனிங் 39, 7 டைம் 35 ரிமைனிங் 4 40ங்கிறது 8 வரும். ஸோ 127.8. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா என்ன வரும் ஆன்சர், 128. ஓகே, ஸோ 128. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, 710 சொல்லியிருக்கோமா, இந்த 128 மைனஸ் பண்ணேன். 710 × 128 மைனஸ் பண்ணால் இது 10, இது 0 ஆகிடும், இது 6. ஓகேவா? ஸோ 2 இது 10 அப்படிங்கும் போது 8, அப்போது இது ஒரு 5. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, 582. ஓகே, ஸோ ஷாப் 2 இப்போ பார்க்குறோம். ஷாப் 2 இது கொடுத்துருக்க ப்ரைஸ் வந்து 720. ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது 720. ஆஃபர் வந்து 20% ஆஃபர் கொடுத்துருக்கான். ஸோ 720 × 20/100. ஸோ இந்த ஒரு ஜீரோ இது வரைக்கும் கேன்சல் ஆகிடும். 2 2s are 4, 7 2s are 14, 144 வருது. ஸோ மெயின் மொத்த அமௌண்ட்டு 720 டிஸ்கவுண்ட்டு 144 போக 10 1, அப்போ இது வந்து 6 மாறிடும், 11. அப்போது இது வந்து 6 6 1 7 மணி 5. இதோட விலை வந்து 576 ரூபா. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை அப்படியே அதோடய ப்ராடக்டை போட்டு நம்ம அந்த என்னென்ன ஃபைனல் ப்ரைஸ் வந்திருக்கோ அதை போட்டு கம்பேர் பண்ணி அதுலேருந்து சேவிங்ஸ் அமௌண்ட் எடுக்க போகிறோம். ஷாப் 1ல ஷாப் 2ல ப்ராடக்ட் என்ன, ஃபஸ்ட்டு டெடி பியர்டு, அடுத்தது டெட்ரோமினா பிளாக்ஸ், அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் டாய். ஓகே, அடுத்த லாஸ்ட்டாக பார்த்தது த்ரோபால். ஸோ டெடி பியர் ஃபஸ்ட்டு ஷாப்பில் நம்ம கண்டுபிடிச்சது என்ன, 765 சாரி 934 845. 934 ஷாப் 1ல கண்டுபிடிச்சது 934 845. அடுத்தது டெட்ரோமினோ பிளாக்ஸ் 805 752. 805 752. ஓகேவா? அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் டாய் வந்து 2007 1854. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது 582 576. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும், ஷாப் 1 ஷாப் 2 கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ப்ரைஸஸ் வந்து எல்லாமே கூட இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ எது பெஸ்ட்டுன்னா ஷாப் 2 தான் நமக்கு மினிமம் ப்ரைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட டோட்டல் எடுத்து ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சேவிங்ஸுங்கிறது வந்துடும். ஸோ 4 + 5 9 9 ஒரு 7 ஆட் பண்ணும்போது 16 16 2 18 ரிமைனிங் 1 இருக்கும். இப்போ 4 4லேருந்து 8 அப்போ 12 ரிமைனிங் 1 10 18 18 ஒரு 5 அப்போ 23 வரும். அப்போ 2 அப்போ 4 இதோட இது வந்து 4 3 2 8. அடுத்தது வந்து 5 2 7 7 4 11 11 6 17.
ரிமைனிங் ஒன் வரும், சாரி ஒன் வரும். அப்போ ஃபைவ், பத்து, பதினஞ்சு, பதினஞ்சும் ஒரு ஏழும், இருபத்தி ரெண்டு, ரிமைனிங் ரெண்டு பத்து, பதினேழு, பதினேழும் ஒரு எட்டும், இருபத்தஞ்சி, முப்பது, ரிமைனிங் மூணு. ஓகே, அவ்வளோதாங்க. ரெண்டுக்கும் டோட்டல் அமௌண்ட் இருக்குது, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சேவிங்ஸ் அமௌண்ட் வரும். 4328 4027 மைனஸ் பண்ணுறேன். பண்ணேன்னா 4328 மைனஸ் 4027 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 4328 4027, இப்போ 103. நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட் 301. சேவிங்ஸ் எவ்வளோதுன்னா 301. ஓகே, இவ்வளோதான் செம்மு. தேங்க்யூ.